ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஆத்தர் நெப்போலியன் ஹில் எழுதுன திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட சம்மரிய தான் பாக்க போறோம் சிந்தனைகளும் எண்ணங்களும் தான் ஒரு மனுஷனை உயர்த்துது அந்த சிந்தனைகளை சிறப்பா பயன்படுத்தினா பல சாதனைகளை அடைய முடியும் ஆத்தர் நெப்போலியன் ஹில் ஐநூறு பேருக்கு மேல இன்டர்வியூ பண்ணி நாற்பது கோடீஸ்வரங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவங்கெல்லாம் இப்போ இந்த உயர்வு நிலையில இருக்க என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த ஆராய்ச்சிகள்ல வந்த முடிவுகளையும் நாலேஜையும் நம்ம கிட்ட இந்த புக்கு மூலமா பகிர்ந்துக்கிறாரு நம்ம மைண்டு எதெல்லாம் ஏத்துக்குதோ எதெல்லாம் நம்புதோ அதெல்லாத்தையும் கண்டிப்பா அடைஞ்சே தீரும் இந்த புக்கோட தலைப்பை பார்த்ததும் இது நம்ம வருமானத்தை எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லி தரும் பணக்காரனாக எப்படியெல்லாம் காசை மேனேஜ் பண்ணலாம்னு நமக்கு சொல்லி தரோம்னு நினைச்சுக்க வேண்டாம் நெப்போலியன் நம்ம ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுறது வெற்றிய நம்மள நோக்கி எப்படி வர வைக்கிறது இதுக்கு உளவியல் ரீதியான விஷயங்கள் என்ன நம்ம எண்ணங்களோட சக்தி என்ன இதெல்லாம் தான் ஆத்தர் ஹில் இந்த புக்கில சொல்லிருப்பாரு மொத்தத்துல இந்த புக்கு நம்ம வெற்றி ஒரு சிறந்த மெத்தட்னே சொல்லலாம் ஆத்தர் நெப்போலியன் எழுதுனு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட முக்கிய இலக்கு ரெண்டு தான் ஒன்னு இந்த புத்தகத்தை வாசிக்கிற மக்கள் தன்னை பத்தின விழிப்புணர்வை அதிகரிச்சுக்கணும் இன்னொன்னு எப்படி இந்த பிரபஞ்சத்தோட அழிக்க முடியாத லாஸ் எல்லாம் பயங்கரமா பயன்படுத்தி வெற்றியை அடையலாம்னு வாசிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் நெப்போலியன் ஹில் ஒரு பிசினஸ் மேகசீனோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் ஆண்ட்ரூ கார்னிகே அப்படிங்கிற கோடீஸ்வரரை இன்டர்வியூ பண்றதுக்காக நெப்போலியன் அனுப்பப்படுறாரு அந்த இன்டர்வியூல கார்னிகே தான் வெற்றிக்கு பயன்படுத்தின சில விஷயங்களை சொல்றாரு மனுஷனோட மைண்ட் பாத்தீங்கன்னா மேஜிக் லா சில சைக்கலாஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறாரு இந்த இன்டர்வியூல தான் ஆத்தர் ஹில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இருபது வருஷத்துக்கு அப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை எழுதுறாரு அதுவும் சுயமா முன்னேறின கோடீஸ்வரங்கள இன்டர்வியூ பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு இந்த புக்ல மொத்தம் பதினாறு சாப்டர்ஸ் இருக்கு கூடவே வெற்றி அடைறதுக்கான பதிமூணு பிரின்சிபிள்ஸும் பேசப்பட்டிருக்கு சாப்டர் நம்பர் ஒன் த பவர் ஆஃப் தாட் நம்ம வாழ்க்கைய நம்ம வடிவமைச்சுக்கிறதுக்கு நம்ம எண்ணங்களோட சக்தி தான் காரணம் எட்வன் பார்னஸ் அப்படிங்கிறவருக்கு தனக்கு ஃபேமஸான இன்வென்டர் தாமஸ் எடிசன் கூட பார்ட்னரா வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா பார்னஸுக்கு எடிசன ஒரு பர்சனா தெரியாது இன்வென்டரா மட்டும் தான் தெரியும் எப்படி அவர் கூட பார்ட்னரா வேலை பார்க்கறதுன்னு அவருக்கு ஐடியாவே இல்ல ஆனா பல தடைகள் வந்தாலும் தன்னோட அந்த ஆசையையும் எண்ணத்தையும் விடவே இல்ல எடிசனை சந்திச்சு அப்படியே அவரோட பார்ட்னராவும் ஆகிடுறாரு எடிசன் கண்டுபிடிச்ச டிக்டேட்டிங் மெஷினோட மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டராவும் ஆகிடுறாரு தன்னோட கடின அதே மாதிரி நெப்போலியன் டார்பி பத்தின விஷயங்களையும் எழுதியிருக்காரு டார்பி தங்கத்தை தேடி மைனிங் பண்ணிட்டே இருந்தாரு தன்னோட வேலையும் விட்டுட்டு தங்கத்தை தோண்டி எடுக்க நிறைய மிஷின்ஸ வாங்கினாரு பல தர்வ முயற்சி பண்ணியும் அவரால் தங்கத்தை எடுக்க முடியல தன்னோட எண்ணத்தை பலவீனமாக்கிக்கிட்டு நம்பிக்கையும் பலவீனமாக்கிட்டு ரோட்ல வாழற ஒருத்தர்கிட்ட அந்த எல்லாம் கொடுத்துடுறாரு அந்த எக்யூப்மெண்ட்ஸ வாங்கினவரு டார்பி எங்க தோன்றதை நிறுத்தினாரோ அங்க இருந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு சரியா டார்பி விட்டு போன இடத்துல இருந்து மூணு அடிக்கு கீழே தங்கத்தை கண்டுபிடிக்கிறாரு அந்த ஜங்க் மேன் ஸோ டார்பி மட்டும் தங்கம் இங்க கிடைக்கும்னு வச்ச எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த தங்கத்தை அவர் எடுத்திருப்பாரு சோ எண்ணங்களோட சக்தி ரொம்ப பெருசு எவ்வளோ தடவை அசிங்கப்பட்டாலும் எவ்ளோ தடவை தோத்தாலும் தான் எண்ணத்துல பலமா இருந்து கடினமா உழைக்கிறவன் கண்டிப்பா வெற்றி அடைவான் அப்படின்னு ஆதர் நெப்போலியன் ஹில் இந்த சாப்டர்ல பதிவு பண்ணிருக்காரு சாப்டர் நம்பர் டூ டிசையர் நான் முன்னாடி சொன்ன பதிமூணு பிரின்சிபல்ஸ்ல இந்த டிசையர் தான் முதல் பிரின்சிபல் நம்மளோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் ஆரம்பமே இந்த டிசையர் தான் அதாவது ஆசை எதையுமே ஆசைப்படாம செய்ய மாட்டோம் நம்மளோட டிசையரை ஒரு அடித்தளம்னே சொல்லலாம் அந்த டிசையர் மட்டும் பலவீனமாகிட்டா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கு அப்படிங்கிற தான் நம்ம நலம மாறும் ஒரு வெறித்தனமான ஆசை இருக்கப்போ அதை அடைகிறதுக்கான சக்தி ரொம்பவே பலமா இருக்கும் சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்ல எல்லாம் வெற்றி அடைஞ்சிட முடியாது வெற்றி அடையிறதுக்கு சில சமயம் நிறைய நேரம் தேவைப்படும் அது அடையற வரைக்குமே நம்ம டிஸையரா கெட்டியா பிடிச்சுக்கணும் வெறும் பணம் மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டா அது நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போகாது பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டா அந்த இலக்கு மேல ரொம்பவே பிடிமானமா இருக்கணும் தெளிவான பிளான்ஸ் இருக்கணும் அப்பதான் பணக்காரனாக முடியும் இதுல நம்மளுக்கு உதவி செய்ய ஹில் ஆறு ஸ்டெப்ஸ் சொல்லிருக்காரு நம்பர் ஒன் எவ்வளவு பணம் வேணுங்கிறத சரியா நிர்ணயிக்கணும் எனக்கு பத்து கோடி வேணும் இப்படி எவ்வளவு வேணுமோ அந்த பணத்தை டிசைட் பண்ணிக்கணும் நம்பர் அந்த பணத்தை அடையறதுக்கு எந்த அளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ எப்போ இந்த பணத்தை அடைய போறோமோ அந்த தேதியை தேர்ந்தெடுத்துக்கணும் நம்பர் ஃபோர் எப்படி எல்லாம் இலக்க அடையலாம்னு பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்பர் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்டா எழுதி வச்சுக்கணும் நம்பர் சிக்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சத்தமா படிக்கணும் காலையில எழுந்திருச்சதும் ஒரு தடவை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிக்கணும் ஆல்ரெடி இந்த பணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணனும் இந்த கற்பனை தான் மனுஷனுக்கு அவனோட ஆசை மேல ரொம்ப சுயநினைவோட இருக்க வைக்கும் இந்த ஆறு ஃபாலோ பண்ணி டெசையரை வலுப்படுத்தி வெற்றியை அடையணும் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் த்ரீ ஃபெய்த் இதுதான் தேர்ட்டீன் பிரின்சிபிள்ஸ்ல ரெண்டாவது பிரின்சிபல் நம்ம கற்பனை பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையா நம்பணும் ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறணும்னு முழுமையா நம்பணும் நம்மளோட நம்பிக்கை எந்த தடங்களுக்கும் அசையக்கூடாது கடுமையான டைம்ல தோத்துட்டு இருக்க நேரத்துல எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும்னு எல்லாருக்கும் தோணலாம் ஆனா கஷ்டமான நேரங்கள்ல தான் நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்தணும்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப சிந்திக்கிறப்போ திரும்ப திரும்ப சொல்லுறப்போ அது ஆழ்மனசுக்குள்ள மனசுக்குள்ள பதிஞ்சு பழக்கமாகிடும் அது நெகட்டிவ் எண்ணங்களா இருந்தா ரொம்பவே ஆபத்து ஆனா பாசிட்டிவ் எண்ணங்களா இருக்கப்போ அதோட சக்தியே வேற ஒவ்வொரு நாளும் தங்களோட எண்ணங்களை வலுப்படுத்த முப்பது நிமிஷம் செலவழிக்கிறப்போ வெற்றியோட கிட்ட நெருங்க உதவியா இருக்குமா ஏன்னா நம்மளோட பாசிட்டிவ் தாட் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ரொம்ப கடினமான நேரங்களையும் சரியான வழியில வழி நடத்த இந்த முப்பது நிமிஷம் ரொம்ப உதவியா இருக்கும்னு ஹெல் சொல்றாரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் ஃபோர் ஆட்டோ சஜஷன் நம்மளோட ஆழ் மனசை இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் மூலமா தான் ட்ரெயின் பண்ண முடியும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் ஆசைப்பட்ட மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய ஆழமா பதிய வைக்கிற டெக்னிக் தான் இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் என்னால முடியும் நான் பணக்காரன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸா அடிக்கடி சொல்றப்போ அது ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிரும் ஒவ்வொரு ஸ்டெப்பா சிந்திக்காம பட்டு பட்டுன்னு கார் ஓட்டுறோம் எங்க நிக்கணும் எப்ப பிரேக் போடணும் எல்லாமே நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணமும் இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் தான் சோ உங்க மைண்ட ஆட்டோ சஜஷன்ஸுக்கு பழக்கப்படுத்திட்டா என் நேரமும் யோசிச்சு யோசிச்சு வெற்றியை தேட வேண்டாம் நீங்களே தானா முன் வந்து வெற்றியை நோக்கி செயல்பட ஆரம்பிப்பீங்க நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் ஃபைவ் ஸ்பெஷலைஸ் நாலேஜ் இந்த சாப்டர்ல ஹில் என்ன சொல்றாருன்னா நம்மளோட அறிவு தான் ஆற்றல் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு அந்த விஷயத்த பத்தியும் அந்த விஷயத்த சார்ந்திருக்க விஷயங்களை பத்தியும் தெளிவான அறிவு இருக்கணும் நமக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாருங்க ஆசிரியர்கள் எல்லாருமே அறிவாளிங்களா தான் இருக்காங்க ஆனா ஏன் அவங்களால தங்களோட ஃபைனான்சஸ்ஸை சரியா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டாங்க ஆனா இந்த உலகத்துல பிராக்டிக்கலா வாழறதுக்கான எந்த ஒரு பிளான்ஸுமே சரியா அப்ளை பண்றப்போ அறிவோட ஆற்றலே வேற மாதிரி இருக்கும் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல கல்வியை கத்துக் கொடுக்கறாங்க ஆனா கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி சரியா ஆர்கனைஸ் பண்றது எந்த இடத்துல அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் விஷயங்களை சொல்லி கொடுக்கறது இல்ல ஒருவேளை அறிவு மட்டும் தான் ஆற்றலா இருந்தா எல்லா ஆசிரியர்களும் எனக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருந்திருக்கணும்ல பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும்ல அறிவு ஆற்றல் தான் ஆனா அந்த ஆற்றலை எதுல அப்ளை பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம வெற்றியும் இருக்கு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிக்ஸ் இமேஜினேஷன் கற்பனைகளுக்குள்ளதான் நம்ம பிளான்ஸ் எல்லாமே உருவாகும் நாளைக்கு இன்டர்வியூ போறோம் காலில எட்டு மணிக்கு போகணும் ட்ரெஸ் இப்படி பண்ணணும் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஸ்லாங்ல பதில் சொல்லணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம தான் உருவாகும் பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ரக் ஸ்டோர்ல வேலை பார்த்த கிளர்க் தன்னோட வாழ்நாளில் தான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பழைய கெட்டில் மரக்கட்ட ஸ்பூன் அப்புறம் டாக்டர்கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் ஃபார்முலா எல்லாம் வாங்குறாரு ரிட்டையர் ஆக போன அந்த டாக்டருக்கும் இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவரும் காசை வாங்கிக்கிட்டு ஃபார்முலாவை கொடுத்துடுறாரு ஆனா அந்த ஃபார்முலா தான் ஏசா கேண்ட்லர்னு அழைக்கப்படுற அந்த கிளர்க்கோட மொத்த வாழ்க்கையும் மாத்துச்சு ஆனா ஏசா கேண்ட்லர் உண்மையாவே அந்த கெட்டில் ஸ்பூன் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை அது அவரோட வெறும் கற்பனை மட்டும்தான் கற்பனையிலேயே கெட்டலையும் ஸ்பூனையும் பயன்படுத்தி ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை கற்பனையிலேயே உருவாக்குனாரு அதுதான் இப்போ கொக்கோ கோலா அப்படிங்கிற பெரிய கம்பெனியா வளர்ந்துருக்கு கேண்ட்லர் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதும் அந்த ஜூஸை எல்லாருக்கும் பிரபலப்படுத்த ரொம்பவே முயற்சி பண்ணாரு தான் கற்பனையில நினைச்ச விஷயத்தையும் நினைவாக்குனாரு இன்னைக்கு கொக்கோ கோலா கம்பெனி எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனியாவே வளர்ந்துருக்கு ஸோ வெற்றி அடையறதுக்கு ஒரு மனுஷன் படிப்படியா பயன்படுத்த வேண்டிய கருவி கற்பனை தான் ரெண்டு வகையான கற்பனையை ஆத்தர் சொல்கிறாரு ஒன்னு சிந்தெட்டிக் இமேஜினேஷன் ஆல்ரெடி இருக்க ஐடியாஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி புது கான்செப்ட்ஸை உருவாக்குறது தான் சிந்தெட்டிக் இமேஜினேஷன் எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறது எந்த பழைய ஐடியாஸும் இல்லாமல் புதுசாக கற்பனை பண்ணி செய்யறது தான் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் வெறும் கடுமையான உழைப்பு தான் ஒரு மனுஷனை வெற்றியாலன் ஆக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனா உண்மையாவே நம்ம உருவாக்குன ஐடியாஸை நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எங்க அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சாதான் வெற்றியாளன் ஆக முடியும் நீங்க கத்துக்கிட்ட சில விஷயங்களில் கற்பனைய சேர்த்து அதை முன்னேற்ற பார்க்குறப்போ பணக்காரனை வளர முடியும் அப்படின்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் செவன் ஆர்கனைஸ்ட் பிளானிங் இப்போ ஐடியாவா புடிச்சத கற்பனை பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு சரியான பிளான் வேணும்ல இதை இன்னைக்கு பண்ணணும் இதை நாளைக்கு பண்ணணும் தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆர்கனைஸ்டா பிளானிங் இருக்கப்போ பணக்காரனாகிறது எளிமையா இருக்கும் ஏன்னா பிளான் சரியா இருக்கப்பதான் இலக்கை நோக்கி பயணிச்சு அதை அடையவும் முடியும் பாதையிலே இந்த பிளானிங் ப்ராசஸ் நிற்காம கடைசி வர திரும்ப திரும்ப தொடர்ந்துகிட்டே இருக்கணும் என்னதான் கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் தோல்வி எதிர்கொண்டாலும் நம்ம பிளான்ல சின்ன மாற்றம் கூட இல்லாம சரியா முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் ஹில் பிளான் எங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு சில டிப்ஸ் சொல்றாரு நம்பர் ஒன் உங்க பிளான சரியா வழி கொண்டு போக போற ஒரு குழுவை நீங்க உருவாக்கணும் அவங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் நீங்களும் அவங்க கூட ஒன்னு சேர்ந்து உங்க பிளான வழி நடத்தணும் நெக்ஸ்ட் நம்பர் டூ குரூப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேலைக்கு என்ன சன்மானம் கொடுக்க போறீங்கன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிடணும் நம்பர் த்ரீ குழுவ வாரத்துக்கு ரெண்டு முறை சந்திக்கணும் அதுக்கு மேல சந்திச்சாலும் நல்லதுதான் ஒரு தெளிவான பிளான் உருவாகிற வரை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னு ஆத்தர் சொல்றாரு நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் அந்த குரூப்புக்கும் உங்களுக்கும் எப்பவுமே நல்ல உறவு இருக்கணும் சண்ட சச்சரவு எதுவுமே இல்லாம நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாரும் மெயின்டெயின் பண்ணனும் இந்த நாலு விஷயங்களை பயன்படுத்தி ஒரு குழுவை உருவாக்க முடியும் பிளானையும் சரியா கடைபிடிக்க முடியும் ஒரு வேலை அந்த பிளான் தோத்து போனாலும் தாமஸ் எடிசன் செஞ்ச மாதிரி உங்க பிளான் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அத ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருங்க புத்திசாலித்தனமா பிளான் பண்ணா கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஹில் இந்த சாப்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஒரு தலைவன் ஆகணும்னா அதுக்கு தேவையான பதினோரு தன்மைகளை விளக்கிருக்காரு கூடவே தலைமைத்துவத்துல தோத்து போறதுக்கான பத்து முக்கியமான காரணங்களையும் விளக்கு வாழ்க்கையில தோல்வி அடைய முப்பது காரணம்தான் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னும் தான் இலக்க நோக்கி போயிட்டு இருக்கப்போ கேட்டுக்க வேண்டிய இருபத்தி எட்டு கேள்விகளையும் இந்த புக்கில பதிவு செஞ்சிருக்காரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணனும் அப்பதான் பணக்காரனை வளர முடியும்னு ஆத்தர் ஹில் வலியுறுத்துறாரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் எயிட் டெசிஷன் ஒருத்தன் தோல்வியை அதிகமா தழுவரான்னா அதுக்கு காரணம் அவன் அந்த விஷயத்தை அடிக்கடி தள்ளி போடுறதுனாலதான் ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணுவோம் அடுத்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடக்கூடாது கூடாது இதை தவிர்த்துட்டு செய்யணும்னு நினைச்சத உடனே செய்யணும் அப்படின்னு ஆத்தர் நெப்போலியன் ஹெல் வலியுறுத்திருக்காரு பொறுமையா காத்திருந்து ஒரு விஷயத்த பண்றது வேற இன்னைக்கு பண்ற விஷயத்த நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடுறது வேற இப்பவே பண்ணாம தள்ளி போட்டுட்டே போறதுனாலதான் அந்த விஷயத்த செய்யறதுக்கான ஊக்கமும் குறைஞ்சுகிட்டே போகுது ஹென்ரி ஃபோர்ட் மாடல் டியை உருவாக்குனதுல ரொம்ப பிரபலமானவர் எல்லா கஸ்டமர்ஸும் கார் கேவலமா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க தன்னோட முடிவுல இருந்து கொஞ்சம் கூட டைவெர்ட் ஆகல அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான கார் உற்பத்தி பண்ற மனுஷனா திகழ்றாரு தள்ளி போடாம அப்பப்ப டெசிஷன் எடுக்கிறது தான் சிறந்தது மத்தவங்க அவங்களை ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அவங்க சொல்ற அட்வைஸ்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா வெற்றி அடைறது ரொம்ப கஷ்டம்தான் அட்வைஸ் வாங்கிக்கலாம் ஆனா நீங்க பண்ண போற எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தர்கிட்ட டெசிஷன் எடுக்க சொல்றீங்கன்னா அரிதா அரிதாதான் பார்க்க முடியும் நம்மளோட முடிவுகளை நம்ம மூளைய வச்சு நம்ம எண்ணங்களை வச்சு நம்ம தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் நைன் பர்சிஸ்டன்ஸ் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பாட்டை அடிக்கடி டோரா பாடுவாங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் ஆழமா வரிகளை பார்த்தோம்னா அது நமக்குமே பொருந்தும் வெற்றி அடையணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இந்த விடாமுயற்சி ரொம்பவே முக்கியம் நம்ம முன்னாடி பார்த்த சில விஷயங்களை ஆத்தர் ஹில் உதாரணமாகவும் சொல்றாரு தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தாயிரம் முறை முயற்சி செஞ்சு பல்ப கண்டுபிடிச்சாரு அவரு நினைச்சிருந்தா இடையில அந்த முயற்சியை விட்டுருக்கலாம் ஆனா விடாமுயற்சியால செயல்பட்டதுனாலதான் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லாருக்கும் உதாரணமா திகழுறாரு அதுவே டார்பியை யோசிச்சு பாருங்க விடாமுயற்சியோட இன்னும் மூணடி தொடர்ந்து இருந்தா தங்கத்தை எடுத்து பெரிய ஆளாகிருப்பாரு ஆனா வேனானு போனதுனாலதான் அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு நம்ம டிசையர் அறிவாற்றல் சரியான பிளானிங் இதெல்லாம் இருந்தாலே விடாமுயற்சியோட செயல்பட முடியும் ஒருத்தன் பணக்காரனாவே வாழணும்னா அதுக்கு விடாமுயற்சியோட செயல்படணும் நெக்ஸ்ட் பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள ஒன்னு சேர்க்கணும் எல்லாருமே புத்திசாலிகளா சரியா செயல்படுற மாதிரி இருக்கணும் நம்ம மூளையோட சக்தியும் சில அனுபவசாலிகளோட அறிவும் ஒன்னு சேருறப்போ வெற்றி அடைறது ரொம்பவே எளிது பெரிய லெவல்ல வெற்றிய பார்க்கணும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் இப்படி எண்ணங்கள் கொண்ட மக்களை உங்களை சுத்தி வச்சுக்கிறப்போ அவங்கள மாதிரி தான் நீங்களும் நடந்துப்பீங்க செயல்படுவீங்க அவரை மாதிரி செயல்பட்டு வெற்றியாளன் ஆகணும் அப்படிங்கற எண்ணமும் வரும் அதுவே உங்களை சுத்தி வெறும் சோம்பேறி மக்கள் தாகம் வந்தா தண்ணி கூட குடிக்க இழந்திருக்காம படுத்திருக்க மக்கள் எல்லாம் இருக்கப்போ உங்களையும் அந்த நெகட்டிவிட்டி பாதிக்கும் ஒரு வெற்றி பாதையில பயணிக்க முயற்சி பண்றப்போ உங்களை சுத்தி இருக்க சுற்றுச்சூழல்ல பாசிட்டிவா வெற்றியை பத்தி மட்டுமே யோசிக்கிற மக்களை வச்சுக்கணும் ஆத்தர் ஹில் ஆண்ட்ரூ கார்னிகேவ இன்டர்வியூ பண்ணாருல்ல அந்த ஆண்ட்ரோ தான் திங்க் அண்ட் குரோரிச் புக்கை எழுதுங்கன்னு ஆத்தர் ஹில்ல ஊக்கப்படுத்தினதான் ஆத்தர் ஹில்லோட குரூப்ல இந்த ஆண்ட்ரோவும் ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டும் தனக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி தாமஸ் எடிசன் அப்புறம் ஹார்வே இந்த மாதிரி புத்திசாலியா இருக்க மக்கள் எல்லாம் சந்திப்பாராம் இதனால தான் அவருக்கும் வெற்றி ஆடையிறதுக்கான சிறந்த வழியும் ஊக்கமும் கிடைச்சிருக்கு மத்தவங்க உதவி இல்லாம கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் நமக்கு கண்டிப்பா உதவியாதான் இருப்பாங்க சோ ஒரு வெற்றியாளன் ஆகுறதுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்க அனுபவசாலியா இருக்க ஒரு மாஸ்டர் மைண்ட் கண்டிப்பா தேவை அப்படின்னு ஆத்தர் வலியுறுத்திருக்காரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் த சொல்றாருன்னா செக்ஷுவல் டிரைவ் தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான சக்தி வாய்ந்த டிரைவ் அந்த டிரைவ் ஒருத்தனோட மூளைய வழிபடுத்தும் கிரியேட்டிவாவும் சிந்திக்க வைக்கும் சோ பணக்காரன் ஆகணும்ன்ற விஷயத்துல இந்த செக்ஷுவல் டிசையரும் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணலாம்னு ஆத்தர் சொல்றாரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனது தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிங்க்னே சொல்லலாம் நம்ம ஆழ்மனதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியலைனாலும் அதுக்கு நம்மளால சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் வாரத்துக்கு நாளும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முழுமையா இயங்குறது ஆழ் மனசு மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ் மனசுல எளிமையா பதிய வச்சிட முடியும் நெகட்டிவா இருக்க விஷயங்களை கண்டுக்காம பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆழ்மனசை பலப்படுத்துறப்போ ஆசைப்பட்ட விஷயங்களை ஒரு டிரைவோட அடைய முடியும் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் ஆழ்மனசை எளிமையா பாதிக்கும் உணர்வுகள் அதிகம் நிறைஞ்சிருக்க விஷயங்கள் தான் ஆக்ஷனா மாறும் சோ ஆழ் சரியா பயன்படுத்துறப்போ நம்ம செயல்களை முறையா கட்டுப்படுத்தி பணக்காரனாக முடியும் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் த பிரெயின் இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா புத்திசாலித்தனத்தோட இயங்குற சிறந்த மஷின் நம்ம தான் சொல்ல போனா அந்த மூளைய தான் இங்க இருக்க மிஷின்ஸையே மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம மூளையில ஒண்ணுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்க நியூரான்ஸ் தான் எண்ணங்களையும் தகவல்களையும் பரிமாறி இயங்க வைக்குது நம்மளை சுத்தி மாஸ்டர்மைண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மூலையில சிக்னல் நகரும் நம்ம மூளைய ஒரு விஷயத்தை உள்வாங்கி வெளியிடுற பிராட்காஸ்ட்னே சொல்லலாம் சோ மூளையும் ஒரு மனுஷனை பணக்காரனை மாத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் ஃபோர்டீன் தி சிக்ஸ்த் சென்ஸ் ஆறறிவு இருக்க ஒரே ஜீவராசி மனுஷன்தான் இல்லன சொல்றாருன்னா இந்த சிக்ஸ்த்து சென்ஸ் நம்மளோட ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்க ஒரு பகுதி இதுதான் கிரியேட்டிவ்வா கற்பனை பண்ண வைக்குது இது மூலமா தான் ஆபத்துகள் வர்றப்போம் அதை தவிர்த்துட்டு வாய்ப்புகளை தேடி சரியா ஓடுறோம் ஆறாம் அறிவு எப்படி வேலை செய்யுதுனால தெரியாது ஆனா அதை பண்றோமோ அப்பதான் அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும் இதனாலதான் நிறைய மக்கள் தாம் மனசு என்ன சொல்லுதோ அந்த வழியிலேயே பயணிச்சு வெற்றியா அடைஞ்சிருக்காங்க மனுஷன் ஆறாம் அறிவை சரியா பயன்படுத்துறப்போ பணக்காரன ஆகுறது எளிமையா இருக்கும்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் டு கோஸ் சோஃபியா ஒரு விஷயத்தை அடையிறப்போ வாழ்க்கையில முன்னேறி வரப்போ இந்த ஆறு விஷயங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு ஆத்தர் என்னன்னா வறுமை முதுமை குறைகள் நோய் காதல் மரணம் இந்த ஆறு விஷயங்கள் தான் நம்ம நம்பிக்கைகளையும் அழிக்கும் நிறைய பேரு கடினமான நேரங்கள்ல போச்சு நம்ம பணம் எல்லாம் கைய விட்டு போயிடும் அப்படின்னு வாலண்டியரா வறுமைய உள்ள கொண்டு வருவாங்க கடுமையான நேரங்கள்ல பாசிட்டிவா சிந்திக்கிறப்போ நம்ம கிட்ட பணம் அப்படியேதான் இருக்கும் முன்னேறியும் போக முடியும் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிக்ஸ்டீன் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் முன்னாடி பார்த்த ஆறு ஆபத்தான விஷயங்களையும் விட இன்னொரு விஷயம் நம்மள ரொம்பவே பாதிக்கும் அதுதான் நெகட்டிவிட்டி இந்த நெகட்டிவிட்டி மட்டும் நமக்குள்ள வந்துட்டா நம்ம பண்ண பிளானிங் எல்லாம் வீணாகிடும் முதல்ல மனுஷங்களை பத்தி படிக்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கணும் இதை பண்ணாலே நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் உங்களை சுத்தி பாசிட்டிவ் எண்ணங்கள் கொண்ட மாஸ்டர் மைண்ட்ஸை வச்சுக்கணும்னு நினைவுல வச்சுக்கோங்க இந்த விஷயங்களை தான் ஆத்தர் நெப்போலியன் ஹில் தன்னோட திங்க் அண்ட் க்ரோரிச் புக்ல பதிவெற்றுப்பாரு இவர் சொன்ன பிரின்சிபிள்ஸ் மற்ற நல்ல விஷயங்களெல்லாம் பின்பற்றுறப்போ பணக்காரன் ஆகுறது மட்டுமல்ல பாசிட்டிவான ஒரு மனுஷனாவும் மாற முடியும் இந்த சமரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆர்னரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழைத்துருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ